அதாவது பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கி விடலான்னு அவங்க நினச்சி அந்த தொகுதியில் காவல்துறை உதவியோட எல்லா அராஜகமும் பண்ணாங்க. நம்ம பொருளாளர் பார்த்த ஏரியாவில் ஒரு இன்ஸ்பெக்டர், அவரை கையில் வச்சுக்கிட்டு அங்கே எங்கள் ஊர்லேருந்து ஒரு சண்டியர் இருக்கார் வைத்தியலிங்கன்னு, அவர் நம்ம நிர்வாகிகள் மேலெல்லாம் வழக்கு போடுறதே வேலை. அப்படி அந்த ஏரியாவில் வந்து அவ்வளோ லீடிங் வாங்கி கொடுத்தாங்க, அவ்வளவு பணம் கொடுத்தோம். கேட்டால் தினகரன் டோக்கன் கொடுத்தாரு, டோக்கன் யாராவது டோக்கன் கொடுத்தா யாராவது நான் ஓட்டுக்கு பணம் தர்றேன், நீங்கள் ஓட்டு போடுன்னு சொன்னால் போடுவாங்களா நினச்சி பாருங்கள். அதே மாதிரி அவங்க தோல்வியை மறைக்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் பேசிகிட்ருக்காங்க. நீதிமன்றத்தில் ஒருத்தர் எம்எல் ரவின்னு யாருடைய தூண்டுதல்லே ஒருத்தர் வழக்கு போட்டார், அதில் வந்து டிடிவி தினகரன் வீடு வீடாக டோக்கன் கொடுத்து 20 ரூபா நோட்டு கொடுத்து பணம் தர்றேன்னு சொல்லி பணம் கொடுத்தாரு அப்படின்னு. அதில் யார் யார் பார்ட்டினா அண்ணா மதுசூதனை, திமுக கேண்டிடேட் அந்த மருது கணேஷ், எல்லாரையும் போட்டுத்தாங்க. யாரும் கோர்ட்டுக்கெல்லாம் வரல, அவங்க லாயர்லாம் வந்து பேசலை. நீதிமன்றம் என்ன சொன்னது, அது மாதிரி பணம் கொடுத்ததுக்கான எந்த வித ஒரு சான்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கேஸே தள்ளுபடி பண்ணிச்சு. இருந்தாலும் இப்பயும் டோக்கன் தினகரன் 20 ரூபா தினகரன் இன்னொரு தர ஆரம்பிச்சிட்டார். நம்ம கஜாட்டும் இருக்கார், அவர் வந்து திருவாரூரில் நிற்க ஆளுங்கட்சி தான் பயப்படுதுன்னா எதிர்கட்சியும் பயப்படுதுன்னு நான் சொன்னேன், அவ்வளோதான் சொன்னேன். திருவாரூரில் அவர் கோவம் வந்து மதுரை ஏர்போர்ட்டில் தினகரனை 20 ருபீஸ் தினகரன் சொல்கிறாங்கன்னு சொன்னார். பெங்களூருக்கு வாரம் வாரம் ஏதோ பரிகாரத்துக்கு போகிறாருன்னு சொன்னார். நான் அடுத்த நாள் வேறு ஒன்றும் சொல்ல, என்ன 20 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க உங்களை டெபாசிட், ஸ்டாலின்னு மெட்ராஸ் ஃபுல்லாக பேசிக்கிறாங்களா, அது காதல உழவு இல்லையா? நாங்கள் வந்து பெங்களூருக்கு எங்கள் சித்தியை பார்க்க போகிறோம் 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு, நீங்கள்லாம் டெல்லியில் போய் திகார் ஜெயிலில் உங்கள் தங்கச்சி இருந்தப்போ போய் குடும்பத்தோடு அங்கே பரிகாரம் பண்ணிங்களே, அது நான் பிராயச்சித்தம் செஞ்சிக்கலாம் நாம இல்லையா? இல்லை 6 மாதத்துக்கு ட்ரிப்பு லண்டன் போயிட்டு வரீங்களா, என்ன பிராயச்சித்தம் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே கிடையாது, கோயிலே பிடிக்காத, அப்புறம் காசியில் போய் உங்கள் குடும்பத்தினர்லாம் அங்கே போய் என்ன பரிகாரம் பண்ணாங்கன்னு கேட்டேன். கோவம் வந்துச்சு பாருங்கள் அவருக்கு. அடுத்த நாள் நான் போய் சென்னைக்கு போகிறேன், கும்பகோணத்தில் கிளம்பி முரசொலியில் வந்து கட்டுறேன். என்னை வந்து 1000 மீன் அது இது போய தோட்டத்துக்கு கூர்க்கா என்னென்னமோ எழுதுறேன். நான் ஒன்று அதுக்கு கூட நான் ஒன்றும் போடல, நீங்கள் திருவாரூர்லேருந்து திருட்டு ரயில் ஏறி வந்த பாரம்பரியம் எங்களுக்கு தெரியாதா? அதாவது உன் லெவலுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். ஆமாம், உங்கள் ஸ்டேட்டஸ் தெரியுறீங்களா, டாட்டா பேர்லாம் எங்களுக்கு தெரியாது. அதாவது திருவாரூர்லேருந்து ட்ரெயினை உங்கள் சொந்த ட்ரெயினில் ஏறி வந்தீங்களா எங்களுக்கு தெரியாதான்னு ஒரு போட்டதும், அதுக்கப்புறமும் என்னை வந்து போய தோட்டத்து முன்னாள் கூர்க்கா கூர்க்கானா எவ்வளோ எவ்வளோ மரியாதையான தொழில், அது அம்மாங்கிற ஒரு மாபெரும் தலைவருக்கு பாதுகாவலனாக இருக்கிறதுக்கு என்ன தவறு? நாங்கள் சம்பளத்துக்கு வேலை பார்த்தா நீ வந்து வேலைக்காரன்னு சொல்லலாம். சண்முகம் வேலைக்காரர் தான் ஒருத்தவங்க வந்து கம்பெனியில் டைரக்டராக போட்டு வச்சுருப்பேன். நமது எம்ஜிஆரில் தொடக்கத்தில் நமது எம்ஜிஆர் ஜெயாப் அப்ளிகேஷன்லாம் அம்மா எங்கள் சித்தி நான் இன்னொருத்தர் 4 பேர் தான் அதில் ஆரம் ஃபவுண்டர் டைரக்டரே. அதுக்கப்புறம் எனக்கு எம்பி ஆக்கினாங்க, பேரவை செயலர் ஆக்கினாங்க, பொருளாளர் ஆக்கினாங்க. என் தம்பி அவங்க வளர்ப்பு பிள்ளையாகவே அறிவித்தாங்க, வேலைக்கார வீட்டு பிள்ளைய அறிவிப்பாங்க, இது கூட தெரில. அதான் சொன்னாங்க நிதானமாக பேசுப்பானைன்னு சொன்னான். அதாவது என்ன வேணாலும் இப்போ வந்து அம்மா இல்லைங்கிற தைரியத்தில், ஆனால் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற நேரம் இந்த ஏப்ரல் மே மாதத்தில் வந்துட்டேன். உங்களுக்கு இத்தனை நாள் நீதிமன்றத்தில் போய் ஏதோ செய்து வழக்குகளை இழுத்தடித்தாங்க, இப்போ இந்த 20 தொகுதி இப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் பதவி நீக்கம் செய்துட்டு உடனே டெல்லிக்கு எழுதுனீங்களே தேர்தல் கமிஷனுக்கு. இப்போ உங்கள் முன்னாள் அமைச்சர் அவர் பேர் என்ன, என்ன ரெட்டி, பாலகிருஷ்ண ரெட்டியே தண்டனை கொடுத்துட்டாங்க, அவர் டிஸ்குவாலிஃபைடு. நீதிமன்றமும் அவருக்கு அதை இதை ஸ்டே பண்ணலை, சென்டென்ஸையும் கன்விக்ஷனையும் ஸ்டே பண்ணலை. அப்படி இருக்கிறப்ப அவரையே என்ன அனுப்பல, இன்னும் டெல்லி 21 தொகுதிக்கு தேர்தல் வரப்போகுது, 21 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் பாராளுமன்ற தேர்தலோடு வரப்போகுது. அதில் 8 தொகுதியில் ஜெயிக்கலன்னா 8 சரியான நம்பர், இவங்களுக்குலாம் 7.5 சனி பிடிச்ச மாதிரி தான், எல்லாம் பழைய தொழிலை பார்க்க வேண்டியதான். அங்கே போய் சக்கரை வியாபாரம், இங்கே தங்கமணி என்ன பண்ணிகிட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி, விவசாயமா?
திரும்பவும் மறந்துருப்பாரு, திருப்பி வந்து தறி தொழில தொடரணும். நான் அதை தொழில இதாக சொல்லலை, என்ன மாதிரிலாம் வானத்துலேருந்து குதிச்ச மாதிரியும் இதுக்கு இப்போ எதுக்கு மூச்சுக்கு மூச்சு இவர் நம்ம அண்ணன் முதல்வர் வந்து நான் விவசாயி விவசாயின் மகன்கிறார். இன்னைக்கு இந்த எட்டு வழிச்சாலைக்காக மீண்டும் கூட்டப்போ அந்த விவசாயிகள்லாம் சொல்கிறாங்க, விவசாயி மகனா நீங்கள் எங்களை போய் எங்கள் லேண்டெல்லாம் பிடுங்குறீங்களே, விவசாயத்தை பற்றி என்ன தெரியும்னு கேட்குறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாருமே வானத்துலேருந்து தேவேந்திரம் மாதிரி குதித்த மாதிரி பழசெல்லாம் மறந்துட்டு திரும்ப எங்கே வந்து நிற்கணும், எல்லாம் இங்கே தான் வந்து நிற்கணும். எங்கே பிறந்தாலும் கடைசியாக இறங்கி நம்ம குமாரபாளையத்தில் நிற்கணும், நம்ம எடப்பாடியில் போய் நிற்கணும், எல்லாம் ஊரில் தானே வரணும். எங்கே போயிட போகிறீங்க? இப்போ பத்தாவதுக்கு அம்மாவுடைய மரணத்தில் வந்து மர்மம் இருக்குது, மர்மம் இருக்குதுன்னு யாரோ டெல்லியிலேருந்து ஒருத்தர் கிளப்பி, இப்போ பழனிசாமிக்கு தூக்கமும் இல்லையா பாருங்கண்ணே டிவியில் மூஞ்ச, ஏற்கனவே இருக்கும் பத்மாசுரம் மாதிரி, இப்போ இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது மூஞ்சி. உண்மையிலே இப்போ என் நம்ம மேலே தான் 1000 குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, இல்லைன்ட்டு போக முடியாது. யாரோ ஒரு கொலை குற்றவாளி என் மேலே தண்டனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, என் மேலே வந்து பொய் குற்றச்சாட்டு சொல்கிறான்னு போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு அவர் பெயிலை கேன்சல் பண்ணுறதுக்கு உடனே கோர்ட்டில் போடுறது என்ன பயம்? தப்பு செய்யலைன்னா பதற்றம் இருக்காதுல்ல. திமுக சொல்கிறத விடுங்க, ரிசைன் பண்ணா ரிசைன் பண்ணலாம் சொல்லலை, ஏன் பதற்றம், ஏன் பயம், ஏன் நடுஞ்சுது? சிபிஐ இன்குவரி வைக்கட்டும், என்ன தப்பு இருக்குது? இதில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் ஒண்டி அந்த சிலையெல்லாம் காணாம போனதை சிபிஐக்கு தள்ளிவிட பார்க்குறீங்க. நான் முதலமைச்சர், எனக்கு கீழே காவல்துறை இருக்குது, அதனால் அந்த இதை சிபிஐ விசாரிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம தான் தப்பு செய்யலாம், மடியில் கடல் இல்லை, அப்புறம் என்ன பயப்படணும்? அதை விட்டுட்டு ஏற்கனவே ஒரு கேஸில் ஜெயிலில் இருந்துட்டு வந்த அந்த ரெண்டு பேரையும் அவங்க பெயிலில் கேன்சல் பண்ணுற அளவுக்கு நீதிமன்றத்துக்கு போய் நிற்க வேண்டிய அவசியம் என்ன? அவன் டெல்லியிலேருந்து பேட்டி கொடுத்தான்னா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே, இல்லை இன்றைக்கி போட்ட மாதிரி டிஃபமேஷன் போட வேண்டியதானே? அதை விட்டுட்டு மாநில நஷ்ட வழக்கு போட அவங்களை இங்கேருந்து போலீஸ் அனுப்பி கைது பண்ணுறவன் தான் அங்கே நீதிமன்றத்தில் அதெல்லாம் கைதெல்லாம் பண்ண முடியாது போங்க பண்ணிட்டாங்க. இது அசிங்கம் இல்லையா ஒரு முதலமைச்சருக்கு?